வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் பிரணேஷ் பீட்டர், ஹோமியோபதி ஃபிசிஷியன். இந்த வீடியோவில் தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிக அளவு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள 8 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு அவங்களோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த தைராய்டு பிரச்சனைகள் வர்றதா WHO ரிசர்ச் மூலமாக சொல்கிறாங்க. இந்த தைராய்டு சுரப்பியில் வரக்கூடிய ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம்னா என்ன, என்னென்ன காரணங்களால் இது ஏற்படுது, அதில் என்னென்ன அறிகுறிகள்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றியும், தைராய்டு பிரச்சனைகள் உள்ளவங்க என்ன உணவுகளை தவிர்க்கணும், என்ன உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும், ஃபைனலாக ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் இந்த தைராய்டு பிரச்சனைகளை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத என்னோடய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தைராய்டு சுரப்பியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். தைராய்டு சுரப்பி அப்படின்றது ஒரு சின்ன சுரப்பி தான், ஆனால் அதோட வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரியது. இந்த தைராய்டு சுரப்பி மனிதனோட முன்கழுத்து பகுதியில் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த தைராய்டு சுரப்பியில் என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் உற்பத்தி பண்ணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து T3, அதாவது ட்ரைஐயோடோ தைரோனைன் அப்படின்ற ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். ரெண்டாவது T4, அதாவது தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன். மூணாவதாக இது போக தைராய்டு சுரப்பியில் உள்ள சி செல்ஸ் மூலமாக கால்சிடோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். இந்த ஹார்மோன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் உள்ள கால்சியம் பாஸ்பேட்டோட அளவு வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த கால்சிடோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த T3 T4 அப்படின்ற தைராய்டு ஹார்மோன் தைராய்டு சுரப்பியில் ப்ராப்பராக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா, அதுக்கு மூளையோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பிட்டூட்ரி அப்படின்ற சுரப்பியில் சுரக்கக்கூடிய TSH அப்படின்ற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து மிக மிக முக்கியம். இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள அயோடினை வந்து தைராய்டு சுரப்பிக்கு ப்ராப்பராக புஷ் பண்ணி தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து கரெக்டான அளவில் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பிட்டூட்டில ப்ராப்பராக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய இன்னொரு சுரப்பியான ஹைப்போ தலமஸ் அப்படின்ற சுரப்பியிலேருந்து சுரக்கக்கூடிய TRH அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தைரோட்ரோஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தைராய்டு சுரப்பியில் சுரக்கக்கூடிய இந்த T3 T4 அப்படின்ற தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக சுரக்கணும் அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போ தலமஸில் சுரக்கக்கூடிய TRH அப்படின்ற தைரோட்ரோஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த TRH ப்ராப்பராக சுரக்கிறதுனால தான் மூளையோட அடிப்பகுதியில் உள்ள பிட்ரூட்டியில் சுரக்கக்கூடிய TSH அப்படின்ற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ப்ராப்பராக சுரக்கும். ஸோ இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ப்ராப்பராக சுரந்தால் மட்டும்தான் தைராய்டு சுரப்பியில் சுரக்கக்கூடிய இந்த T3 T4 அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக சுரக்கும். இந்த தைராய்டு ஹார்மோனோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் கொலஸ்ட்ராலோட மெட்டபாலிசத்துக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து ரெண்டாவதாக, நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து மூணாவதாக, குழந்தையோட க்ரோத் டெவலப்மெண்ட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் போனோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து நாலாவதாக, பெண்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து அஞ்சாவதாக, பெண்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஹைப்போ தைராய்டிசம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்றது இதோட பேர்லேயே இது முழு விளக்கமும் இருக்குது. அதாவது ஹைப்போ அப்படின்றது குறைவான அளவு, அதாவது தைராய்டு சுரப்பி குறைவான அளவு அதோட ஹார்மோன்ஸ் வந்து சுரந்துச்சு அப்படின்னா, அதை தான் வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தைராய்டு சுரப்பியில் சுரக்கக்கூடிய ஹார்மோனை T3 T4 அளவு குறைவாகவும், பிட்டூட்ரியில் சுரக்கக்கூடிய TSH அப்படின்ற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட அளவு அதிகமாகவும் இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போ தைராய்டிசம் என்ன காரணத்தினால ஏற்படுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அயோடின் சத்து குறைபாடு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் போதுமான அளவு அயோடின் சத்து இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஹைப்போ தைராய்டிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது, ப்ரீவியஸாக தைராய்டு சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்தாலோ இல்லை சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணியிருந்தாங்கனாலோ அவங்களுக்கும் அந்த ஹைப்போ தைராய்டிசம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மூணாவதாக, ஹஷிமோட்டோ தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நாலாவதாக, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது பரம்பரை பரம்பரையாக இந்த தைராய்டு பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கும் இந்த ஹைப்போ தைராய்டிசம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உடல் சோர்வு இருக்கும், ரெண்டாவது மன சோர்வு இருக்கும், மூணாவது மலச்சிக்கல் வந்து
கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். நாலாவதாக உடம்புல வந்து அதிகப்படியாக வந்து குளிரை வந்து உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அஞ்சாவதாக ஸ்கின் வந்து வறட்சியாகவே இருக்கும். அடுத்து ஆறாவதாக உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து ஏழாவதாக பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்ரீஸ்டு ஹார்ட் ரேட், அதாவது அவங்களோட ஹார்ட் ரேட் வந்து எப்போவுமே ரொம்ப கம்மியான அளவே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து எட்டாவதாக பிளட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும். அடுத்து ஒன்பதாவதாக அவங்களோட முடி வந்து திக்னஸ் குறைஞ்சி ஈஸியாக வந்து முடி உதிர்தல் வந்து ஏற்படும். அடுத்து பத்தாவதாக ஞாபக மறதி வந்து அதிகமாக வந்து ஏற்படும். பதினொன்றாவதாக மென்ஸ்ட்ரல் சேஞ்சஸ், அதாவது பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இர்ரெகுலராக வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி டிஃபிகல்ட்டிஸும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பன்னெண்டாவதாக அவங்களோட முகம் வந்து பார்த்திங்கன்னா பஃபியாக, அதாவது வீங்கி போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை உள்ளவங்க என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும், என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், மற்றும் வீட்டு வைத்திய முறையில் எப்படி இந்த ஹைப்போதைராய்டிசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அயோடின் கலந்த உப்பை உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். ரெண்டாவது, கடல் மீன்கள், நண்டு மற்றும் ப்ரான்ஸை வந்து உணவில் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும். மூணாவதாக க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் அண்ட் ப்ரக்கோலி, இது மூணையும் கண்டிப்பாக வந்து ஹைப்போதைராய்டிசம் உள்ளவங்க எடுத்துக்கவே கூடாது. நாலாவதாக முட்டை, பால், அதே மாதிரி இறைச்சி வந்து உணவில் வந்து சேர்த்துக்கலாம். அஞ்சாவதாக இந்த ஹைப்போதைராய்டிசத்தை எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்திய முறை வந்து சொல்கிறேன். 50 கிராம் மல்லி எடுத்துக்கோங்க. மல்லியை இடித்து அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச அந்த மல்லி தண்ணியை பாயில் பண்ணி டெய்லி வந்து காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது ஈஸியாக ஹைப்போதைராய்டிசத்தை வந்து முழுமையாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது தைராய்டு சுரப்பி, தைராய்டு ஹார்மோன்ஸை அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது தான் இந்த ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தைராய்டு ப்ரொஃபைலில் T3-T4 ஹார்மோன்ஸோட அளவு ரொம்பவே அதிகமாகவும், TSH அப்படின்ற பிட்யூட்டரி சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து அளவு கம்மியாகவும் இருக்கும். இதைத்தான் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைப்பர் தைராய்டிசம் என்னென்ன காரணங்களால் ஏற்படலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அளவுக்கு அதிகமாக அயோடின் கலந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, அளவுக்கு அதிகமாக ரொம்ப நாளாக தைராய்டுக்குரிய மாத்திரைகளை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாவதாக கிரேவ்ஸ் டிசீஸ், அதாவது இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், இந்த கண்டிஷன்லேயும் ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நாலாவதாக பிட்யூட்டரி சுரப்பிலையோ இல்லை தைராய்டு சுரப்பிலையோ ஏதாவது கட்டியோ வீக்கமோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதனால் கூட இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அஞ்சாவதாக தைராய்டு கிளாண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது தைராய்டைட்டிஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால் கூட இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தில் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டாக்கிகார்டியா, இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களோட ஹார்ட் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அவங்க ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும். மூணாவதாக வெயிட் லாஸ், அவங்களோட வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். நாலாவதாக ரொம்பவே நர்வஸ்னஸ்ஸாக இருப்பாங்க, ஆன்சைட்டியாக இருப்பாங்க, ஒரு விதமான இரிட்டேஷனில் கம்ப்ளீட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்து அஞ்சாவதாக கண்டினியூஸாக அவங்களுக்கு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஆறாவதாக செக்ஷுவல் லைஃப்பில் சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. இந்த ஹைப்பர் தைராய்டிசத்தில் என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அயோடின் கலந்த உப்பை வந்து குறைக்கணும். ரெண்டாவது, கடல் மீன்கள், நண்டு, ப்ரான்ஸை வந்து எடுக்கிறதை வந்து குறைக்கணும். மூணாவது, சோயா ரிலேட்டடாக சோயா ஃபுட்ஸ், அதாவது சோயா சாஸ், சோயா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சி தான் எடுக்கணும். நாலாவதாக க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் அண்ட் ப்ரக்கோலி இதெல்லாம் வந்து நீங்கள் உணவில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து அஞ்சாவதாக முட்டை, பால் அண்ட் இறைச்சி வந்து ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி முக்கியமாக மல்லியை இடித்து நைட்டு ஊற வச்சு காலையில் அதை பாயில் பண்ணி அந்த தண்ணியை குடிக்கிறது இந்த ஹைப்போ அண்ட் ஹைப்பர் இந்த ரெண்டு தைராய்டிசத்துக்குமே வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தைராய்டு பிரச்சனையை ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத என்னோடய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு லேடி 30 வயசு இருக்கும், அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு, அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஸோ குழந்தையின்மை பிரச்சனைக்காக தான் என்னை மீட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தைராய்டு ப்ரொஃபைல் வந்து செக் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ செக் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருந்தது தெரிய வந்துச்சு. அது போக அவங்களுக்கு அசோசியேட்டடாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல் எடை வந்து அளவுக்கு அதிகமாக கூடிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்து முடி உதிர்தல் ரெகுலராக இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் இர்ரெகுலராகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு பிரச்சனைனாலேயே அவங்களுக்கு மெயினாக வந்து கன்சீவ் ஆகாமல் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் என் கிளினிக் வந்திருந்தாங்க. நான் அவங்களை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவங்களோட மன அறிகுறிகளையும் உடல் அறிகுறிகளையும் மொத்த மருந்தான நேட்ரமியூர் அப்படின்ற மருந்தை தான் கொடுத்துருந்தேன்.
இந்த மருந்து கொடுத்து ஒரு 3 மாதம் கழித்து நான் திரும்ப வந்து அவங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். எடுத்து பார்த்ததில் தைராய்டு கம்ப்ளீட்டாகவே நார்மலாகவே இருந்துச்சு. அடுத்து மருந்து கண்டினியூவாக எடுக்க எடுக்க அவங்களோட ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 6 மாதம் கழித்து அவங்க இயற்கையாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆகும்போது கூட தைராய்டு ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாங்க, அப்போ கூட தைராய்டு வந்து ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. ஸோ 10 மாதம் கழித்து அவங்க ஒரு ஹெல்த்தியான குழந்தையை வந்து பெற்றெடுத்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அவங்க குழந்தையை தூக்கிட்டு என்னோடய கிளினிக் வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள நான் திரும்பியும் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் தைராய்டு லெவல்ஸ்லாம் ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. மாற்று மருத்துவத்திலலாம் இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கு லைஃப் லாங்காக மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் முழுமையான குணம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஹோமியோபதியில் ப்ராப்பராக கேஸ் டேக்கிங் எடுத்து ப்ராப்பரான மெடிசின்ஸ் எடுக்கும்போது இந்த தைராய்டு பிரச்சனை குறுகிய காலத்திலே எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத என்னோடய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த தைராய்டு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வருஷமாக மருந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹோமியோபதி மருந்துகள் அதற்கான தீர்வு அளிக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிரேஸ் கோமிய கரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.